வணக்கம் நேயர்களே, இன்று நாம் கேட்க இருக்கும் கதையின் பெயர் அதிர்ஷ்டம் என்ன செய்யும். அவன் மிகவும் ஏழை. தன் குறைந்த வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி வந்தான். ஒரு நாள் தெருவில் பழங்கால காசு ஒன்று கிடைத்தது. அந்த காசின் நடுவே ஒரு துளை இருந்தது. துளையிட்ட காசு கிடைப்பது அதிர்ஷ்டம் என்று ஒரு நம்பிக்கை. அதனால் அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் பணக்காரனாகிவிடுவேன் என்று அவன் எண்ணிக்கொண்டான். அந்த காசை தனது கோட்பைக்குள் பத்திரமாக வைத்து கொண்டான். அன்று அவனுக்கு மற்ற நாளை விட அதிகமான வருமானமும் கிடைத்தது. எல்லாம் காசு வந்த நேரம்தான் என்று சந்தோஷமாக நினைத்தான். அன்றிலிருந்து அவன் தினமும் கோட்பையில் இருக்கும் காசை தொட்டு பார்த்து கொள்வான், வெளியே எடுக்கவே மாட்டான். சில ஆண்டுகளில் பணம், பதவி அனைத்தும் வந்து சேர்ந்தன. அதை அவன் மிகவும் சந்தோஷமாக அனுபவித்தான். சில வருடங்களுக்கு பிறகு தன் மனைவியிடம், அந்த காசை பார்க்க வேண்டும் போல் உள்ளது என்று கூறிவிட்டு பையிலிருந்து எடுத்தவனுக்கு அதிர்ச்சி. அந்த காசில் துளையே இல்லை, என்ன ஆயிற்று என்று குழப்பத்துடன் பார்த்தான். அவன் மனைவி சொன்னால், என்னை மன்னியுங்கள், உங்கள் கோட்டு தூசியாக இருக்கிறதே என்று வெளியே சென்று உதறினேன். காசு தெருவில் விழுந்துவிட்டது. எவ்வளவோ தேடியும் கிடைக்கவே இல்லை. நான் தான் வேறு ஒரு காசை வைத்தேன் என்று கூறினாள். இது எப்போது நடந்தது என்று கேட்டான். அந்த காசு கிடைத்த மறுநாளே என்று கூறினாள். அவன் அமைதியாக சிந்தித்தான். உண்மையில் அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, என்னுடைய நம்பிக்கைதான் என்று புரிந்து கொண்டான். முன்பை விட உற்சாகத்துடன் தனது பணியை தொடர்ந்தான். நன்றி.